ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பிளட் ரிலேஷன் கொஸ்டினே ட்ரீ டயக்ராம் இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஜெண்டர் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும், ஜென்ரேஷன் கேப் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். ஓகே சார், ஜென்ரேஷன் கேப்னா வேறு ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜெண்டர், ஜென்ரேஷன் கேப், கொஞ்சம் லாஜிக்கல் ஸ்கில் இருந்தால் போதும். ட்ரீ டயக்ராம் இல்லாமல் ஆன்சர் பார்த்துன்னு எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லித்தரேனா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகுது, பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் தி மதர் ஆஃப் பி அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது ஏ ப்ளஸ் பி, ஏ வந்து மதர் அப்படிங்கிறாங்க, பியை பற்றி அவங்க ஜெண்டர் எதுவுமே சொல்லலை. ஓகே, அப்போ சைனுக்கு முன்னாடி இருக்க லெட்டருக்கு தான் அவங்க ஜெண்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அது வந்து மதரை மென்ஷன் பண்ணுது. ஓகே, இது வந்து ஜெண்டர். அப்போ மதரோட ஜெண்டர் என்னது? ஃபீமேல் பர்சன். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஜெண்டர் தெரிஞ்சுருக்கணும். ஓகே, மதர், சிஸ்டர், பிரதர் எல்லாத்துக்கும் ஜெண்டர் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிருவீங்க. ஜென்ரேஷன் கேப் தெரிஞ்சுக்கோங்க. மதரோட ஜென்ரேஷன் என்னவாக இருக்கும்? ஒரு ஜென்ரேஷன் அபோவ் இருக்கும். அதுக்கு நான் ஒன்னு பிளேஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர்னா ரெண்டு ஜென்ரேஷனுக்கு மேலே இருப்பாங்களா? ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஜென்ரேஷன், எனக்கு மேலே மதர் ஃபாதர், அதுக்கு மேலே கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், அப்போ ரெண்டு ஜென்ரேஷன் மேலே இருக்காங்க. அப்போ அந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் அப்புறம் நான் டூன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே இருக்க ஜென்ரேஷன், அதாவது சன் டாட்டர், ஓகே, என்னோட சன், என்னோட டாட்டர், என்னோட நெஃப்யூன்னு கூட சொல்லலாம். ஓகே, அதுவுமே எனக்கு கீழே இருக்க ஜென்ரேஷன் தான். ஓகே, கசின் வராது, கசின் வந்து எனக்கு ஈக்குவலான ஜென்ரேஷன், பிரதர், சிஸ்டர், கசின் எல்லாமே எனக்கு ஈக்குவலாக ஜென்ரேஷன். ஈக்குவலான ஜென்ரேஷன் பூரா ஜீரோ வச்சுக்கிறேன், எனக்கு கீழே இருக்க ஜென்ரேஷன் பூரா மைனஸ்னு வச்சுக்கிறேன். அது கீழே இருக்க ஜென்ரேஷன், அதாவது என்னோட கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர், அவங்க பூரா மைனஸ் டூன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோ நோட்டில், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் சால்வ் பண்ணலாம். க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ சர்டன் சிம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் பர்சன்டேஜ் இன்டூலாம். இது பேசிக்கா எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் சைன்லாம் தனியாக எழுதிக்கிறாங்க, ப்ளஸ்னா மதர். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ்னா பிரதர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரிசை சைன்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷன் அப்படி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டி டயக்ராம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும், அப்படி பண்ண வேண்டாம், பார்த்தோன்னு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சோர்ஸ் பி இஸ் தி மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் கியூ அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ மெட்டர்னல் அங்கிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மெட்டர்னல் அங்கிள்னா என்னது? என்னோட மதரோட பிரதர். ஃபாதரோட பிரதர் வந்துச்சுன்னா அது பெட்டர்னல் அங்கிள், என்னோட மதரோட பிரதர் வந்துச்சுன்னா அது வந்து மெட்டர்னல். ஓகே, எம் எம் நான் வச்சுக்கோங்க. ஸோ எம்னு வந்துட்டா மதர்ஸ் ரிலேஷன்ஷிப், பின்னு வந்துச்சா ஃபாதர்ஸ் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் கியூ அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் யாரோட ஜெண்டர் தெரியும் நம்மளுக்கு? பிங்கிற பர்சனோட ஜெண்டர் தெரியும். ஓகே, அப்போ பிங்கிறது மேல் பர்சனா ஃபீமேல் பர்சனான்னு பாருங்கள். மெட்டர்னல் அங்கிள் அப்படிங்கிறாங்க, அப்போனா அவர் வந்து மேல் பர்சன். ஸோ பிங்கிறவங்க மேல் பர்சன். கியூ பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, கியூ பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. கியூங்கிற நான் தான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மேல் பர்சனாக இருக்கலாம், ஃபீமேல் பர்சனாக இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட மதரோட பிரதரை வந்து நான் மெட்டர்னல் அங்கிள்னு சொல்கிறேன். அப்போ எந்த ஈக்குவேஷன் வந்து அது கரெக்டாக சூட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ எங்களுக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப் எத்தனை பேர் இருக்காங்க? நான், என்னோட மதர், என்னோட மதரோட பிரதர், அப்போ மூணே மூணு ரிலேஷன்ஷிப் தான். உங்கள் ஈக்குவேஷன் வந்து மூணு ரிலேஷன்ஷிப் வச்சு வந்துச்சுன்னு அப்படின்னா ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். நாலாவது ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் எப்படி சொல்கிறேன்னா, ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு வந்து நீங்கள் நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஈஸியான மெத்தட் நான் என்னென்னு சொல்லிடுறேன்னா, இப்போ வந்து மெட்டர்னல் அங்கிள்ங்கிறாங்க, அப்போ பிங்கிற மேல் பர்சன், அப்போ பிக்கு அடுத்து வர சைன் வந்து ஒரு மேல் பர்சனோட சைனாக தான் இருக்கணும். க்வெஸ்சன் டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்களா, அதில் யாரெல்லாம் மேல் பர்சன் பாருங்கள். ஸோ ஏ மைனஸ் பிங்கிறாங்க, அவங்க பிரதர் அப்படிங்கிற, அப்போ அவர் வந்து மேல் பர்சனாக, அப்போ மைனஸ் வந்தால் மேல் பர்சன். ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், பர்சன்டேஜ்னா ஃபாதர் சொன்னாங்க, அப்போ அவங்களும் மேல் பர்சன் தான். இப்போ ரெண்டு சைன் இருக்குது, மைனஸ் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ அந்த பிங்கிற பர்சன் அடுத்து வர்ற சைன் வந்து ஒரு மேல் பர்சன் சைனாக இருக்கணும், அதாவது மைனஸில் பர்சன்டேஜ் இருக்கணும். இப்போ ஆப்ஷன் ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். பிக்கு அடுத்து வந்து மைனஸில் பர்சன்டேஜ் வருதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிங்கிறது லாஸ்ட்டில் இருக்காங்க. எந்த ஒரு ஈக்குவேஷனுமே லாஸ்ட்டில் ஒரு பர்சன் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஜெண்டர் வந்து நம்மளை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கேசஸ் தான், மதர் இல்லை ஃபாதர் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ மதர் இல்லை ஃபாதர் லாஸ்ட்டில் வர்றது வந்து, இப்போ வந்து இவங்க அங்கிள் தான் சொல்லியிருக்காங்க, சப்போஸ் இல்லை மதர் ஃபாதர் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் பிங்கிற லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கவங்க ஜென்ரேஷன் நம்ம சாரி ஜெண்டர் வந்து நம்ம கொண்டு வரலாம். இதில் வந்து அங்கிள் தான் சொல்லியிருக்காங்க, அங்கிளுக்கு வந்து கொண்டு வர முடியாது. மதர் ஃபாதர் தவிர வேறு எந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலுமே கடைசி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் கொண்டு வர முடியாது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிக்கு அப்புறம் யார் இருக்காங்க? ப்ளஸ் இருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸில் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு அவங்க ஃபீமேல் பர்சனாக மாறிடுவாங்க, கண்டிப்பாக தப்பு, ஏன்னா அங்கிள்ங்கிற மேல் பர்சன். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிக்கு அப்புறம் மைனஸ் இருக்காங்க, இது இருக்கலாம்,
மைனஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இருக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த வந்து பி வந்து லாஸ்ட்டில் வந்திருக்காங்க, கன்ஃபார்ம் என்னால் சொல்ல முடியாது. அப்போ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ புரியுதா உங்களுக்கு? சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குது, ஒரு இதில் பி வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்துலேயும் பி மைனஸ் இருக்காங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு ட்ரிக் இருக்குது. அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏ ப்ளஸ் பினா சம்திங் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி, சாரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க சைன்லாம் வச்சு. கொஸ்டின் டேட்டா பாருங்கள், சி இஸ் தி சன் ஆஃப் எம் அப்படிங்கிறாங்க. அப்போ சி வந்து எம்மோட சன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எம் யாராக இருக்கலாம்னா ஃபாதராக இருக்கலாம் இல்லாட்டி மதராக இருக்கலாம். அப்போ ரெண்டே ரெண்டு ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, ஸோ அப்போ சி இஸ் தி சன் ஆஃப் எம்னா ரெண்டே ரிலேஷன் தான், ஃபாதர் மதர் அவங்களுக்கு ஒரு ஒரு பையன் இருக்கார் அவ்வளோதான். அது வந்து சி அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள், சி இஸ் தி சன் என்னது மேல் பர்சனா, அப்போ சிக்கு அடுத்து வர்ற சைன் வந்து மேல் பர்சன் சைனாக தான் வரணும். இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ்னா பிரதர் வருது இருக்கலாம், இன்ட்டுனா ஃபாதர் வருது அதுவும் இருக்கலாம். அப்போ ப்ளஸ் இல்லை இன்ட்டு மட்டும் தான் இருக்க முடியும். சி இஸ் தி சன் ஆஃப் எம் அப்படின்னா சி பக்கத்தில் ஒன்று ப்ளஸ் இருக்கணும், இல்லை சி பக்கத்தில் இல்லை இன்ட்டுன்னு இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சி பக்கத்தில் ப்ளஸ் இருக்கா, கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், சிக்கு அப்புறம் ப்ளஸ் இருக்குது அதுவும் இருக்கலாம். தேர்ட் ஆப்ஷனில் வந்து சி வந்து லாஸ்ட்டில் வந்துட்டாங்க, லாஸ்ட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா மதர் இல்லை ஃபாதர் மட்டும் தான் இருக்குமே தவிர வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் வரக்கூடாது. இதில் வந்து சன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சி வந்து அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போ சி ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, டி பாருங்கள், டிக்கு அப்புறம் ப்ளஸ் இருக்குது. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷனில் ப்ளஸ் இருக்குது. அப்போ மூணுமே மேல் பர்சன் அப்படின்னு குறிக்குது. அப்போ மூணுமே நீங்கள் தனியாக டயக்ராம் வரையணுமா? கண்டிப்பாக தேவையில்லை. அடுத்த லாஜிக்குள்ளே கொண்டு வாங்க. அடுத்த லாஜிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி இஸ் தி சன் ஆஃப் எம்னு இருக்காங்க. அப்போ எம்னு என்ன சொல்லியிருக்கேன், மேல் பர்சனாக இருக்கா ஃபீமேல் பர்சனாக இருக்கா, அதாவது ஃபாதராகவும் இருக்கலாம் மதராகவும் இருக்கலாம். இப்போ மேலே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மதருங்கிற வேர்டே இல்லை, புரியுதா? அப்படின்னா எம்ங்கிறது ஃபாதராக இருக்க மட்டும்தான் சான்சஸ் இருக்குது. அப்போ ஃபாதராக இருக்கணும்னா எம்மோட அடுத்த சைன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இன்டூவாக தான் இருக்கணும். அப்போ எம் பக்கத்தில் இன்டூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மைனஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்காது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், எம்முங்கிற லாஸ்ட்டில் வந்துட்டாங்க, ஃபாதர் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அது வந்து நான் மைண்டில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ 20% சான்ஸ் தான் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், எம்முக்கு அப்புறம் இன்ட்டு இருக்குது, என்னால் கன்ஃபார்ம் 80% சொல்ல முடியும் டி தான் உங்களுக்கு ஆன்சர்னு. கடைசி ஒரு 5 seconds மட்டும் உங்களுக்கு இருக்குது எக்ஸாம் முடியிருக்கு அப்படின்னா டக்குன்னு டியை கிளிக் பண்ணிருங்க. ஓகே, உங்களுக்கு 80% சான்ஸ் இருக்குது. 80% சான்ஸ் சொன்னால் டி ஆப்ஷன். அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். டயக்ராம் வரைய போகிறதில்ல, மைண்ட்லேயே சால்வ் பண்ண போகிறோம். எம்முக்கு அப்புறம் இன்ட்டு இருக்குது. அப்போ எம் இஸ் தி ஃபாதர் ஆஃப் என் வருதா? ஓகே, அப்போ என்னோட ஃபாதர் வந்து எம், எனக்கும் எம் தான் ஃபாதர். அப்போ என்னுக்கும் எனக்கு என்ன ரிலேஷன் இருக்கணும், ஒன்று சிஸ்டர் ஆகணும், பிரதராக இருக்கணும். அப்போ எண்ணுக்கு அப்புறம் என்ன சைன் இருக்கணும், மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ்னு என்ன வருது உங்களுக்கு, சிஸ்டர் வருது. கன்ஃபார்ம் அதான் உங்களுக்கு ஆன்சர். நான் சொல்கிறதா உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சு கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. நீ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த லாஜிக்கல் மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏ வந்து பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டன் சைன்ஸ் கொடுத்து சர்டன் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் டேட்டா வந்துடும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம் இஸ் தி மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் என் அப்படிங்கிறாங்க. அப்போ எம்முக்கு எண்ணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிங்க. எம்முக்கு எண்ணுக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. மெட்டர்னல் அங்கிள் என்ன அர்த்தம், என்னோட அம்மாவோட அன்னையில் தம்பி, அதாவது என்னோட மதரோட பிரதர். கரெக்டானே? அப்போ மூணே மூணு ரிலேஷன்ஷிப் தானே, நான் என்னோட மதர் என்னோட மதரோட பிரதர். அப்போ மூணே மூணு ரிலேஷன்ஷிப் தான். அப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து மூணு ரிலேஷன்ஷிப்பில் வந்துருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு மூணு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தான் வருது. எம் ஓஎன் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தா எம் ஓஎன் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் பார்த்தா எம் ஓஎன் இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஒன் ஆஃப் திஸ் வேண்டாம். மூணு ஆப்ஷன் நம்ம ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கிறோம், எதுவுமே இல்லை அப்படின்னு ஒன் ஆஃப் திஸ் கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ எம் ஓஎன் அப்படின்னு இருக்குது. அப்போ என் நான் இருந்தேன் அப்படின்னா ஓ யாராக இருக்க முடியும், என்னோட மதராக தான் இருக்க முடியும். எம் வந்து யாராக இருக்க முடியும், அவங்களோட பிரதராக தான் இருக்க முடியும். அப்போ எம் பக்கத்தில் பிரதருக்கான சைன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ பிரதருக்கான சைன் என்னது, ப்ளஸ். அப்போ எம் பக்கத்தில் ப்ளஸ் எங்கெல்லாம் இருக்குது, ரெண்டே ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது, ஏசியில் மட்டும்தான் இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? எம் பக்கத்தில் ப்ளஸ் ஆப்ஷன், ஏன்னா பிரதர் தான், என்னோட மதரோட பிரதர் தான். அப்போ எம் பக்கத்தில் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், ஏசியில் மட்டும்தான் இருக்குது, பி வராது. அடுத்து ஓ யார், எம் என்னா ஓ என்னோட மதர், எம்ங்கிறது அவங்களோட பிரதர். எம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஓ யார், என்னோட மதரா, மதரோட சைன் அங்கே பக்கத்தில் ஓ பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஓ பக்கத்தில் மதரோட சைன் என்னது, பர்சன்டேஜ். அப்போ ஓ பக்கத்தில் பர்சன்டேஜ் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ நாலு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜெண்டர் லாஜிக்கை வச்சு நீங்கள் கொண்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் சி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒன் ஆஃப் திஸ் கிளிக் பண்ணிடுங்க, தேவையில்லாம் மற்ற ஆப்ஷன் வரைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஸோ ப்ளஸ் மைனஸ் பர்சன்டேஜ் இன்டூ அப்படின்னு சர்டன் சைன் சொல்லியிருக்காங்க, சர்டன் ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ப்ரூம்ஸ் லெவலில் கேட்குறப்ப ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரதர் சிஸ்டர் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். ஆண்ட் அங்கிள் நெஃப்யூன் கசின் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் கண்டிப்பாக உள்ளே வராது. கொஸ்டின் அப்படி கேட்கலாமே தவிர இந்த சைனுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோ தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
அப்போ உங்கள் சின்ன ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் ஃபேமிலி நினச்சிக்கோங்க, ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரதர் ஆர் சிஸ்டர் சன் ஆர் டாட்டர். ஓகே, இந்த சின்ன ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தான் இருக்குமே தவிர மூணாவது ரிலேஷன்ஷிப் உள்ள வராது. அப்போ நீ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். மெயின்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நெஃப்யூ அண்ட் கசின் கேட்குற நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபிலிம்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் பார்க்கனாலும் இதை மட்டும் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் பாருங்கள், எம் இஸ் தி மெட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் என் அப்படிங்கிறாங்க. எம்முக்கு என் டி, சாரி டி. ஓகே, ஸோ எம் இஸ் தி மெட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் டி அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் நீ எம்முக்கு டீக்குள்ள ரிலேஷன்ஷிப் டயக்ராம் மட்டும் நீங்கள் மைண்டில் சால்வ் பண்ணுங்கள். எம் வந்து கிராண்ட் மதர், நான் வந்து டீன்னு வச்சுக்கிறேன். அப்போ என்னோட மெட்டரில் கிராண்ட் மதர் என்ன அர்த்தம், என்னோட மதரோட மதர். அப்போ மூணே மூணு ரிலேஷன்ஷிப் தான். சப்போஸ் நாலாவது உள்ளே வந்தாங்கன்னா கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, மூணு ரிலேஷன்ஷிப் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், அதை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து 80% ட்ரூவாக தான் இருக்கும். இப்போ மூணு ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் இருக்கா, எல்லா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு ரிலேஷன்ஷிப் ஆகுது, மூணு லெட்டர்ஸில் நாலு லெட்டர்ஸாக வருது. அப்போ உள்ள இன்னொருத்தவங்க யார் வந்திருப்பாங்கன்னா என்னோட பிரதர் சிஸ்டர் தான் யாராச்சும் வந்திருப்பாங்க. என்னோட பிரதரோட மதரோட மதர், என்னோட சிஸ்டரோட மதரோட மதர். அப்போ எனக்கும் அந்த பர்சனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பிரதரா சிஸ்டராக தான் இருக்கணும். ஓகே, ஸோ கிளியர் தானே உங்களுக்கு மைண்ட்லேயே ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி கிடச்சிருச்சா? இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். எம்இசி மெட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படிங்கிறாங்க. ஸோ மெட்டர்னல் கிராண்ட் மதர்னா ஃபீமேல் பர்சனா? அப்போ இங்கே எதெல்லாம் ஃபீமேல் பர்சன், இன்டு அண்ட் பர்சன்டேஜ் மட்டும் தான் ஃபீமேல் பர்சன். அப்போ எம் பக்கத்தில் இன்டு இல்லை பர்சன்டேஜ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ எம் பக்கத்தில் இன்டூவில் பர்சன்டேஜ் இருக்கா, எல்லாமே இன்டூ தான் இருக்குது. அப்போ இன்டூன்னு என்னது, மதர்னு சொல்கிறாங்க. அப்போ யாரோட மதர், என்னோட மதரோட மதர். அப்போ எனக்கு அடுத்து உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களோட ம டாக்டராக தான் இருக்கணும். கிளியர் தானே? ஓகே, டாக்டராக தாங்க இருக்கணும். அப்போ அடுத்து பாருங்கள், யார் இருக்காங்க, என் இருக்காங்க, எஸ் இருக்காங்க, கரெக்டானே? மூணு ஆப்ஷனில், அதாவது ஏ பி டியில் என்கிற ஆப்ஷன் இருக்காங்க, சியில் மட்டும் எஸ்ன்னு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இதாக பாருங்கள், என்னுக்கு அப்புறம் பர்சன்டேஜ் இருக்காங்க, பர்சன்டேஜ் யாரை குறிக்குது, ஒய்ஃப்னு குறிக்குது. அடுத்து என்க்கு அப்புறம் மைனஸ் இருக்காங்க, மைனஸ்னா பிரதர்னு வருது. கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கேன், என்னோட மதரோட மதர் தான். அப்போ எல்லாமே ஃபீமேல் பர்சன்ஸ் தான். அப்போ மேல் பர்சனுக்கான சைன் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ கண்டிப்பாக மைனஸ் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், எஸ்க்கு அப்புறம் மைனஸ், அப்போ அவங்களும் கிடையாது. ஆப்ஷன் பியும் சியும் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மேல் பர்சன் மாதிரி டினோட் பண்ணுறாங்க, ஏன்னா தேவை ஃபீமேல் பர்சன் தான். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் என்னது, மதர் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ண பார்ப்போம். சாரி, பர்சன்டேஜ் ஒய்ஃப். ஓகே, ஸோ அப்போ யாரோட ஒய்ஃப், எஸ்ஸோட ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து எஸ்ஸோட கருத்தம், ஓகே, எஸ்ஸோட ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. ஓகே, என் வந்து எஸ்ஸோட ஒய்ஃப் அப்படின்னா எஸ் எனக்கு என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக ஃபாதராக தான் இருக்க முடியும். என் வந்து ஃபீமேல் பர்சன், எஸ் வந்து மேல் பர்சன். என்னோட அப்பாவோட ஒய்ஃபோட அம்மா தான் எனக்கு மெட்டர்னல் கிராண்ட் மதர். ஓகே, டயக்ராம் வந்து நீ மைண்ட்லேயே சால்வ் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம், ஏ பி டி. ஓகே, ஸோ ஏ பக்கத்தில் எஸ் பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்னா ஃபாதர், கன்ஃபார்மாக அதான் உங்களுக்கு ஆன்சர். வேணா டி வேணால் செக் பண்ணி பார்ப்போம். டி பக்கத்தில் மைனஸ் இருக்குது, மைனஸ்னா பிரதர், பிரதராக இருக்க சான்ஸே கிடையாது. என் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் எஸ் அப்படின்னா எஸ் வந்து என்னோட ஃபாதராக இருந்தால் மட்டும்தான் மெட்டர்னல் கிராண்ட் மதர் ரிலேஷன்ஷிப் உள்ளே கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு, திருப்பி வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஓகே, ஸோ சர்டன் சைன் சொல்லியிருக்காங்க, சர்டன் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. Which of the following means Q is the grandfather of P அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ Q இஸ் தி கிராண்ட்ஃபாதர் ஆஃப் பி. அப்போ பிக்கும் க்யூக்கும் மூணே மூணு ரிலேஷன்ஷிப் தான் வர முடியும். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிறாங்க. அப்போ க்யூ வந்து கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா, ஸோ நான் வந்து பி அப்படின்னா க்யூ வந்து கிராண்ட் ஃபாதருங்கிறாங்க. என்னோட மதரோட ஃபாதராக இருக்கலாம், இல்லை என்னோட ஃபாதரோட ஃபாதராக இருக்கலாம். ரெண்டு ரிலேஷன்ஷிப் அவன் மெட்டர்னல் பெட்டர்னு எதுவுமே சொல்லலை. அப்போ ரெண்டு டயக்ராம் மாதிரி நீங்கள் மைண்டில் சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ க்வெஸ்சன் பாருங்கள், க்யூக்கும் பிக்கும் மூணு ரிலேஷன் ஈக்குவேஷன் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, எல்லாமே நாலு இருக்குது. ஓகே, அப்போ புதுசாக உள்ள ஒரு லாஜிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. க்யூ இஸ் தி கிராண்ட் ஃபாதர்னால் க்யூ பக்கத்தில் மேல் சிம்பிளுக்கான சைன் தான் இருக்கணும். மேல் சிம்பிள் என்னெல்லாம் இருக்குது, ஃபாதர் பிரதர் இருக்குது, மைனஸ் அண்ட் பீட்டான் இருக்குது. அப்போ க்யூ பக்கத்தில் ஒன்று மைனஸ் இருக்கணும், இல்லாட்டி பீட்டா இருக்கணும். ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்ததில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. க்யூ வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க. லாஸ்ட்டில் இருந்தாங்கன்னா மதர் ஃபாதர் வந்தால் மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள், மற்ற எதுவுமே செக் பண்ண அவசியம் இல்லை. இதில் வந்து கிராண்ட் ஃபாதர்னு சொல்லிக்கோங்க, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், அவசியமே கிடையாது. பிஎன் சி பாருங்கள், நன் ஆஃப் திஸ் வேண்டாம். ஓகே, ஸோ பிஎன் சி பாருங்கள், அது இல்லைனா நன் ஆஃப் திஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பி பாருங்கள், பி என்ன சொல்லிக்கலாம், பி பக்கத்தில் இன்டு சைன் இருக்குது, சாரி க்யூ பக்கத்தில் இன்டு சைன் இருக்குது, க்யூ பக்கத்தில் பீட்டா சைன் இருக்குது. ஸோ இன்டு இல்லை பீட்டா ரெண்டுமே உள்ளே வரலாமா? ஏன்னா ஃபாதர்னா இன்டு வருது, பிரதர்னா பீட்டா வருது. ஓகே, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று உள்ளே வரலாம். இப்போ கிராண்ட் ஃபாதர் சொன்னனால க்யூங்கிறவங்க ஃபாதராக தான் இருக்க முடியும். கிராண்ட் ஃபாதர்னா க்யூங்கிறவங்க ஃபாதர், பிரதர்னு வர சான்ஸ் இல்லை. என்னோட அப்பாவோட அப்பா சொல்லணும், இல்லாட்டி என்னோட அம்மாவோட அப்பான்னு சொல்லணும். அப்போ அவங்க தான் எனக்கு கிராண்ட் ஃபாதர். அப்போ என்னோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னவாக இருக்கும், அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாதராக தான் இருக்கும்.
என்ன வச்சு கம்பேர் பண்ணுறப்ப தான் கிராண்ட் ஃபாதர், அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாதராக தான் இருக்கும். ஓகே, யாரை வச்சு கம்பேர் பண்ணால் ஃபாதராக தான் இருக்கணும். அப்போ க்யூக்கு அடுத்தோட சைன் வந்து ஃபாதருக்கான சைனாக தான் இருக்கணும். ஓகே, பிரதர் வர சான்சஸ் இல்லை, பிரதர் வந்துச்சுன்னா அவங்க ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கணும், அவங்க சின்ன ஈக்குவேஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஃபாதராக தான் இருக்க முடியும். அப்போ ஆப்ஷன் பி இருக்கலாம், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எதனால் அப்படின்னா, நன் ஆஃப் தீஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்த்து தான் சொல்லணும். இதை நீங்கள் மைண்ட்லேயே சால்வ் பண்ணுங்கள், டயக்ராம் வரைய தேவையில்லை. க்யூ பக்கத்தில் இன்டூ இருக்குது, என் பக்கத்தில் இன்டூ இருக்குது. அப்போ கண்டிப்பாக எம்முக்கும் பிக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டராக தான் இருக்க முடியும். ஓகே, என்னென்னா என்னது ஃபாதரா, க்யூ வந்து என்னோட ஃபாதர், என் வந்து எம்மோட ஃபாதர். அப்போ பியோட ஃபாதரும் என் தான். அப்போ பியோட ஃபாதர் என்னா, பிக்கு எம்முக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டராக தான் இருக்க முடியும். ஓகே, அப்போ ப்ளஸ் சைன் வருதா, ப்ளஸ்னா என்னது மதர்னு வருது. அப்போ கன்ஃபார்மாக இருக்க கிடையாது, கன்ஃபார்மாக ஆப்ஷன் பி கிடையாது. எம்முக்கும் பிக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பிரதரா சிஸ்டர் தான் வரணும். ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் சைன் சொல்லியிருக்காங்க, மதர் சைன் சொல்லியிருக்காங்க. அப்போ கன்ஃபார்மாக கிடையாது, ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மீன்ஸ் தட் என் இஸ் தி மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் எம் அப்படிங்கிறாங்க. எம்மோட மெட்டர்னல் அங்கிள் தான் என் அப்படிங்கிறாங்க. ஸோ மெட்டர்னல் அங்கிளுக்கும் அந்த எம்முக்கு, அதாவது என்னுக்கும் எம்முக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னவாக இருக்கும் பாருங்கள். நான் தான் எம்முன்னு வச்சுக்கோங்க, என்னோட மதரோட பிரதர் அவர் தான் எனக்கு மெட்டர்னல் அங்கிள். பெட்டர்னல் அங்கிள்னா ஃபாதரோட பிரதர். அப்போ எங்கள் மூணு பேத்துக்குமே எத்தனை ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும், மூணே மூணு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும். நான், என்னோட மதர், என்னோட பிரதர், மூணு ஈக்குவேஷன் மட்டும் ஃப்ரேம் பண்ண மாதிரி ஆப்ஷன் தான் அது கிளிக் பண்ணிக்க, அது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஓகே, அதை வந்து நான் மைண்டில் தனியாக வச்சுக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ஸோ எல்லாமே நாலு நாளாக இருக்குது. இப்போ எம்ங்கிறவங்க, சாரி, என்ங்கிறவங்க அங்கிள் சொல்கிறாங்க, எம்மோட ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ என்ங்கிற எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், ஏபிடியில் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, சி ஆப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்குது. கன்ஃபார்ம் நம்மளால் சொல்ல முடியாது. ஃபாதர் அண்ட் மதர் வந்தால் மட்டும் அதை செக் பண்ணுங்கள், அங்கிள் ஆண்ட் இதெல்லாம் எதுவுமே செக் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்து பாருங்கள், ஸோ என்ங்கிற அங்கிளா, ஸோ அங்கிள் என்னது மேல் பர்சன். அப்போ மேல் பர்சன் என்னெல்லாம் வரலாம், ஒன்று இன்டூ வரலாம், இல்லாட்டி பீட்டா வரலாம். அப்போ என் பக்கத்தில் இன்டூ சைன் இல்லாட்டி பீட்டா சைன் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, ஸோ என் பக்கத்தில் ஆப்ஷன் ஏல வந்து பீட்டா சைன் இருக்குது, இருக்கலாம். ஆப்ஷன் பியில் வந்து மைனஸ் சைன் இருக்குது, கன்ஃபார்மாக அது கிடையாது. எதனால் அப்படின்னா, மைனஸுங்கிற ஃபீமேல் பர்சனை குறிக்குது, என்னங்கிறது மேல் பர்சன். அப்போ ஆப்ஷன் ஏ நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஆப்ஷன் டி செக் பண்ணி பார்க்கலாம், ஆப்ஷன் டிங்கிற பீட்டா இருக்குது, ஸோ அதுவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ரிலேஷன்ஷிப் கொண்டு வர போகிறோம். அப்போ பீட்டானா என்னது, பிரதர் ரிலேஷன்ஷிப்பா. அப்போ யாரோட பிரதர் எனக்கு அங்கிள், என்னோட மதரோட பிரதர் தான் எனக்கு அங்கிள். அப்போ பீட்டா வந்து என் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வர்றது வந்து ஒரு ஃபீமேல் பர்சனாக தான் இருக்கணும், ஏன்னா என்னோட மதரோட பிரதர் தான். என்னங்கிறது பிரதர் நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, ரெண்டு ஆப்ஷனுமே எனக்கு, ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் டிலையும் எனக்கு என்னங்கிற பிரதர்னு கன்ஃபார்மாக தெரியும், ஏன்னா பக்கத்தில் பீட்டா சைன் இருக்குது. அப்போ யாரோட பிரதர், என்னோட மதரோட பிரதர். அப்போ என்னோட மதர்னா அவங்க வந்து ஃபீமேல் பர்சனா. அப்போ அதுக்கு அடுத்து வர சைன் வந்து ஒன்று மைனஸாக இருக்கணும், இல்லாட்டி ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, ஸோ பி பக்கத்தில் மைனஸ் இருக்குது, பிசி பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லாஜிக் உள்ளே கொண்டு வரணும். அப்போ மைனஸ்னு என்ன சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்னு என்ன வந்திருக்கு, மதர்னு வந்திருக்கு. ஓகே, அப்போ சிஸ்டர் எடுப்பீங்களா மதர் எடுப்பீங்களா, 20% சான்ஸ் வந்து சிஸ்டர் தான் வரும், 80% சான்ஸ் வந்து மதருக்கு வரும். எதனால் அப்படின்னா, என்னோட மதரோட பிரதர் தான் என். அப்போ மதர்னு வர்றதுனால அதை வந்து நான் 80% சான்ஸ் வச்சுக்கிறேன். மற்ற சிஸ்டர் இந்த மாதிரி வேறு ரிலேஷன்ஷிப் உள்ள வந்தானே, அதுவும் 20% வச்சுக்கிறேன். இப்போ நான் 80% சான்ஸ் வச்சுருக்கேன்னா அதை மட்டும் நான் மைண்டில் சால்வ் பண்ண போகிறேன், அது இல்லைன்னா அந்த 20% சான்ஸுக்கு போகிறேன். கடைசி ஒரு 5 செகண்ட்ஸில் நீங்கள் எக்ஸாம் முடிய போகுது அப்படின்னா, நீங்கள் டக்குன்னு டி ஆப்ஷன் டியை கிளிக் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. தேவையான அந்நேரம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா 80% சான்ஸ் வந்து டிக்கு தான் கொடுத்துருக்கோம், வெறும் 20% சான்ஸ் தான் ஏ கொடுத்துருக்கோம். இப்போ டி ஆப்ஷன் நான் வந்து மைண்டில் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ சிங்கிறது மதர், அப்போ யாரோட மதர், என்னோட மதர். ஆனால் நான் எங்கே இருக்கேன், லாஸ்ட்டில் தான் இருக்கேன். எம்ங்கிற பர்சன் லா வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கேன். அப்போ என்னோட பிரதரோட மதராக இருக்கணும், என்னோட சிஸ்டரோட மதராக இருக்கணும். அப்போ எனக்கும் அந்த எஃப் உள்ள பர்சனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று பிரதராக இருக்கணும், சிஸ்டராக இருக்கணும். அப்போ எஃப் பக்கத்தில் ஒன்று சிஸ்டர் சைன் வரும், இல்லாட்டி பிரதர் சைன் வரும். அப்போ சிஸ்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சைன் வந்து மைனஸ், பிரதருக்கு வந்து பீட்டா. இப்போ பாருங்கள், எஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அது வந்து பிரதர் தான் குறிக்குது. அப்போ எஃப் பக்கத்தில் பீட்டா இருக்குது, அப்போ பீட்டாங்கிறது பிரதர் தான் குறிக்குது. அப்போ எம்முக்கு எஃப்புக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பிரதர்ஸ் தான். அப்போ கன்ஃபார்மாக சொல்லலாம், ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் பென் எதுவுமே யூஸ் பண்ணலை, பென் கையில் தான் வச்சுருக்கேன், போர்டில் நான் எதுவுமே எழுதலை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் மட்டும் அந்த ஜெண்டர் எப்படின்னு சொல்லியிருக்கா உங்களுக்கு எழுதுனே தவிர வேறு எதுவுமே நான் உங்களுக்கு எழுதலை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பாருங்கள், கொஞ்சம் கிளியராக இருக்கும்.